மறுகுதையா உணர்வு எல்லாம் சிலிர்குதையா உலகமெல்லாம் மறுகுதையா உணர்வு எல்லாம் சிலிர்குதையா உம்மை துதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரான சேர்ந்து சொல்லலாமா என் உயிரோடு என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரே நான் சொல்லுவீங்களா என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக நாங்கள் எல்லாரும் ஒருமண்ணமாய் கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த இடத்துல நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக நீர் மாத்திரம் அசைவாடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த இடம் முழுவதும் நிரப்பப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக அன்றைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஒருவராகிலும் இந்த இடத்திலிருந்து நாங்கள் வெறுமையாய் கடந்து போகாதபடிக்கு பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா தொடர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லலாமா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆ
ஆராதிப்பேன் ரெண்டு கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம் அல்லேலூயா நீரெனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீரெனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் அன்போடு அணைத்துக் கொண்டீரே என்னையும் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர் சேர்ந்து பாடி ஆராதிக்கும் பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே என்னையும் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டே என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பேன்
நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் கரங்களை உயர்த்தி சொல்வோம் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் கரங்களை உயர்த்தின வண்ணமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என்னுடைய நாட்கள் முடியும் வரை உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன் அல்லேலூயா தொடர்ந்து அடுத்த பாடலாக பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் எனது நம்பிக்கை இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன்
இயேசு என்னோடு இருப்பதனால் இயேசு என்னோடு ஓ பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம் லெக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு இருப்பதனால் இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு இருப்பதனால் இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார் விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா இந்த காலை நேரத்துல உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காற்று வீசினாலும் கடல் எப்படித்தான் பொங்கினாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போனாலும் இயேசு உங்கள் படகில் இருக்கிறவரை யாரும் உங்களை வீழ்த்தவே முடியாது ஹல்லேலூயா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு இருதயத்தினாலத்திலிருந்து இயேசு என்னோடு ஹல்லேலூயா இயேசு என்னோடு இருப்பதனால் இயேசு என்னோடு நல்ல சிரித்த முகத்தோட சந்தோஷமா இந்த வரிகளை நம்ம திரும்ப பாட போறோம் பயப்பட மாட்டேன் நான் பயப்படவே மாட்டேன் இயேசு என் படகுல இருக்கிறதுனால நான் பயப்படவே மாட்டேன் நீங்க சிரித்து பாடுகிற சந்தோஷமாய் பாடுகிற இந்த ஒவ்வொரு இந்த காரியங்களும் சாத்தானுக்கு வெக்கத்தையும் இயேசுவுக்கு மகிமையும் கொண்டு வரும் ஹல்லேலூயா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு சந்தோஷமாய் ஹல்லேலூயா பயப்பட மாட்டேன் நான் இயேசு என்னோடு இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் ஓ காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார் பயப்பட அடுத்த பாடலாக ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் அல்லேலூயா ரத்தம் ஜெயம் ஓ ரத்தம் ஜெயம் கல்வி
இயேசுவின் இரத்தம் ஜெயம் கருணைய தேவனின் இரத்தம் ஜெயம் பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம் பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம் சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம் சமாதானம் தந்திடும் தானம் தந்திடும் ரத்தம் ஜெயம் ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் கருணைய தேவனின் உணர்ந்து பாடுவோம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் கருணைய தேவனின் ஓ விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம் வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம் பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம் என்னை பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம் Riba
ஒரே ஆயுதம். அவருடைய இரத்தத்துக்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் கரைந்து போனது. அவருடைய இரத்தத்துக்கு முன்பாக நம்முடைய சாபங்கள் எல்லாம் தரைமட்டமானது. அவருடைய இரத்தத்திற்கு முன்பாக நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடைந்தே போனது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் அப்பா. நன்றி அப்பா. தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஏகோவாயிரே தந்தயாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவாரஃபா சுகம் தரும் தெய்வம் உம் தாழும் புகழால் சுகமானோ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பி என் தேவையெல்லாம் சந்திப்பி. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பி என் தேவையெல்லாம் சந்திப்பி. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை அசைத்து சொல்வோம். நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் இயேசுவே நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேச என் மேல பல வன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தி உம் அன்பிற்கு இணை எனக்கு. நீர் மாத்திரம் போதும் இயேசுவே நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அறியாமல் அழைந்தேன் என் நேசர் தேடி
நந்தி நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலலா மாறிவிட்டி உன்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டேன் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டேன் உங்க ரெண்டு கரங்களை இருதயத்து மேல வச்சு சொல்லுங்க நெஞ்சா அணைத்து முத்தங்கள் நிழலாய் மாறிவிட்டீர் நன்றியப்பா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி என்னப்பாவும் நீரே அம்மாவும் நீரே என்னப்பாவும் நீரே என்னம்மாவும் நீரே நான் உந்தன் பிள்ளை என்றோ நான் உந்தன் பிள்ளை என்றோ அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே உணர்ந்து சொல்லலாமா அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே என் அம்மாவும் நீரே நான் உந்தன் பிள்ளை என்றோ நான் உந்தன் பிள்ளை அன்றோ நானுந்தன் பிள்ளை அன்றோ தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் அவரை பார்த்து சொல்லும் ஆண்டவரே உம்முடைய அன்பினால் இன்னும் என்னை நிரப்பும் உம்முடைய அன்பின் ஆழத்திற்கு என்னை கொண்டு செல்லும் கணுக்கால் அளவு அல்ல முழங்கால் அளவு அல்ல இடுப்பளவு அல்லப்பா நீச்சலாலும் கொண்டு செல்லுங்கப்பா அப்பா உங்களுடைய அன்பின் ஆழத்திற்குள்ளா என்னை அழைத்து செல்லும் நன்றி பரிசுத்தாவியான தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் அசைவாடும் பெரிய காரியங்களை செய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 வாசிக்கும்படிய தெரிந்து கொண்ட சங்கீதம் 140வது சங்கீதம் நம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும் அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் சர்ப்பத்தைப் போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும் அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள் அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன் கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் இரட்சிப்பின் பெலனே யுத்த நாளில் என் தலையை மூடினீர் கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும் அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதேயும்
என்னை உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக, நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக, அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகுழிகளிலும் தள்ளப்படுவார்களாக. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை பாடல்கள் மற்றும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். hgtclajohn@gmail.com என்கிறதான இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதிலே டிஸ்கிரிப்ஷனில் நேரடியாக வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கிளிக் செய்து நேரடியாக உங்களுடைய சாட்சிகளை, நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலும் நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். தொடர்ந்து தேவனை நாம் ஆராதிக்கிறதுக்கு தேவன் நமக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் தேவன் தந்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார். விசேஷமாக இந்த டிசம்பர் மாதத்திலும் முதலாவது வாரத்திலே தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் எப்பொழுதுமே ஒரு கொண்டாட்டத்தின் மாதமாகவே அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறந்த மாதமாக இந்த மாதத்தை நாம் அனுசரிக்கிறபடியினாலே அநேக கொண்டாட்டங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்திகளை நாம் அறிவிக்கிறதிலையும் மிகுந்த கவனங்கள் நாம் செலுத்துகிறது உண்டு. அதனாலே வருகிற நாட்களிலே நம்முடைய ஆராதனைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே ஒரு வாரம் முழுவதும் ஜப வாரமாகவே நாம் அனுசரிக்க இருக்கிறோம். ஏனென்றால் வருஷத்தின் இறுதியிலே அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. விசேஷமாக இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியிலே இருக்கிற தமிழ் ஜனங்கள், எல்லா தமிழ் ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக, தேவனுடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய இருதயங்கள் திறக்கப்படும்படியாக, இயேசுவை சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த மாதத்திலே ஒரு வாரம் நாம் முழுவதுமாக ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் இந்த இடத்துல, இந்த பட்டணத்தில் மிகப்பெரிய மாறுதலை கொண்டு வரும்படியாக, இங்கே இருக்கிற தமிழ் பேசுகிற எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, இந்த காரியங்களுக்காகத்தான் நாம் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபை இருக்கிறதுக்குரிய காரணமே, நம்முடைய சபையினுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். தமிழர்கள் ரட்சிக்கப்படணும். இங்கே இருக்கிற, விசேஷமாக லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற தமிழர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான் நம்முடைய சபையின் நோக்கமே. ஸோ ஆண்டவர் அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றும்படியாக, அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக நாம் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்க விருப்பமுள்ளவர்கள், நீங்கள் இணைந்து ஜெபிக்கும்படியாக உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த நேரங்களை, காரியங்களை வருகிற வாரத்திலே நான் உங்களுக்கு தெளிவாக அறிவிப்பேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலே நாம் எதை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம் என்று சொன்னால், ஜெபத்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள் ஜெபம் அப்படியே குறைந்து போகிறதை நாம் பார்க்கிறது உண்டு. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுத்தவரை ஜெபம் என்கிறது சாப்பிடுகிற உணவு போல அவ்வளவு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை, ஜெபம் இல்லாமல் காரியங்கள் நடந்தேராது. வேதத்திலே யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் பயங்கரமான, அற்புதமான, அதிசயமான காரியங்களை தேவன் செய்திருக்கிறதை நாம் வேதத்தில் முழுவதும் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா இடங்களிலும், எல்லா புஸ்தகங்களிலும் ஜெபத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஒரு புஸ்தகம் கூட ஜெபத்தை பற்றி பேசாத புஸ்தகம் அல்ல. எல்லா புஸ்தகங்களிலும், எல்லா இடங்களிலும் ஜெபத்தை
மரணத்தை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்த பொழுது அவரும் ஜெபிக்கிறவராய் இருந்தார். பூமியிலே மனுஷன் என்கிற நிலையில் இருக்கிற எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருந்தபடியினாலே அவர் 100% மனுஷனாகவும் 100% தெய்வமாகவும் அவர் இருந்தபடியினாலே மனுஷனாக இருக்கிற காலம் அளவும் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். அநேக நேரங்கள் ராத்திரி நேரங்கள் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஓ அதிகாலையிலே அவர் ஜெபித்தார், இருட்டோடே போய் ஜெபித்தார், சாயங்காலமான போது அவர் ஜெபித்தார். இயேசுவை பற்றி நாம் பார்க்கும் போது அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே சாதித்த அநேக மனிதர்களுடைய மிக பெரிய ஆயுதம் என்னவென்று சொன்னால் ஜெபம் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு சத்தியமாயிருக்கிறது. வேதத்திலே ஒரு தேவ மனுஷன் இருந்தான், அவன் பேர் தானியேல். ஓ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 3 வேளை அந்த மனிதன் இடைவிடாமல் ஜெபிக்கிறவனாயிருந்தான். 3 வேளையும் உணவு சாப்பிட்டான் என்று எழுதப்படவில்லை, ஆனால் 3 வேளையும் அவன் இடைவிடாமல் ஜெபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஓ வேத பண்டிதர்கள் அனுமானிக்கிறார்கள், தானியேல் தன்னுடைய 83வது வயதிலும் கூட 3 நேரமும் முழங்காலிட்டு அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். சரித்திரத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்படி ஜெபித்த மனுஷனுக்கு முன்பாக எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் ஒரு நாளும் தோற்று போகிறவன் அல்ல. ஜெபத்தில் ஓ அதிகமாக கவனம் செலுத்துகிறவன் ஒரு நாளும் தோற்று போகிறவனே அல்ல. அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட தோல்விகள் வந்தாலும், எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும், எப்படிப்பட்ட கவலைகள் வந்தாலும், எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் எங்கும் ஜெபிப்பார்கள், ஜெபிக்கிறவர்கள் எப்படியும் ஜெபிப்பார்கள், ஜெபிக்கிறவர்கள் எதிலும் ஜெபிப்பார்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு இடம் ஒரு பொருட்டல்ல, ஜெபிக்கிறவர்களுக்கு சூழ்நிலைகள் ஒரு பொருட்டல்ல. ஆமென். வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அவர்கள் பாடி துதித்து அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு இடம் ஒரு பொருட்டு அல்ல. ஆமென். அது சிங்க கெபியானாலும், அது அக்கினி சூளையானாலும், ஜெபிக்கிறவர்களுக்கு இடம் ஒரு பொருட்டே அல்ல. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபம் தான் நம்முடைய சுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் மிகவும் முக்கியமானது, ஜெபம் மிகவும் அவசியமானது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயோ நான் ஜெபிக்கிற ஒரு குணம் உள்ளவன் தான், ஜெபிக்கிற ஒரு குணம் உள்ளவள் தான் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது நம்மை அறியாமலே சில நேரங்களிலே அப்படியே குறைந்து போகிறதை நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இது திருச்சபையா இருக்கிறபடியினாலே அதிகமாக ஜெபத்தை குறித்து பேச வேண்டிய கட்டாயம் உண்டு. ஏன்? ஓ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் வீடு ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. திருச்சபையிலே அடிக்கடி பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஜெபம். ஹல்லேலூயா. ஓ ஜெபம் அவ்வளவு முக்கியமானது. பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையிலே விசுவாசிகள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இல்லை என்கிற அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. அவர்கள் இல்லை என்கிற வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. பரலோகத்தில் இருந்து அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் இவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. நிறைய சமயங்களிலே நேரம் ஆகும்போது நம்முடைய ஜெபத்தை நாம் குறைத்து விடுகிறோம். ஐயோ நேரம் ஆகிவிட்டதே என்று சொல்லி ஜெபத்தை நாம் முடித்து விடுகிறோம். ஆனால் ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் நேரம் ஆகிறதினாலே ஜெபத்தை முடித்துக் கொள்வதில்லை. அவர்கள் எந்த காரியத்திற்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்திற்கு தேவன் இறங்கி கிரியை செய்யும் வரைக்கும் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எங்கே இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது? ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டு அடுத்த நாள் காலையிலே அவனை கொல்ல தீர்மானித்திருந்தார்கள். இங்கே திருச்சபையார் ஊக்கமாக அவனுக்காக ஜெபித்தார்கள். ஓ ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். அடுத்த நாள் காலையிலே அவனுடைய உயிர் போக போகிறது என்பது இவர்களுக்கு நன்றாய் தெரியும். இருந்தாலும் ஜெபித்தார்கள். இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு தூதனை அந்த சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பினார். ஹல்லேலூயா. இதுதான் ஜெபத்தின் வல்லமை. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இப்படித்தான் கிரியை செய்கிறார். உங்களுடைய கண்கள் இந்த தூதர்களை பார்க்கிறதில்லை. உங்களுடைய கண்கள் ஆவிக்குரிய மண்டலங்களில் என்ன நடக்கிறது என்பது உங்களுடைய கண்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற போது கர்த்தர்
கர்த்தர் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த டிசம்பர் மாதத்திலே, இந்த 2021 வருஷம் டிசம்பர் மாதத்திலே உங்களோடு நான் சொல்ல வேண்டிய இந்த சத்தியம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற உங்களை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஜெபிக்காத ஒரு சிலர் இருப்பீர்கள் என்று சொன்னால், கேட்பீர்கள் என்று சொன்னால், ஜெபத்தின் வல்லமையை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரங்களிலே நமக்கு கேள்விகள் வருவதுண்டு. ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்விகள் நமக்குள்ளே வருவதுண்டு. ஆமென். உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் என்னவென்று தெரியுமா? ஓ, ஆதியாகமம் 3:9 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், வாசிக்கலாம் ஆதியாகமம் 3:9. ஆமென். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென். சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென். அர்த்தம் என்ன? நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்மோடு இடைபட விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்மோடு இடைபட விரும்புகிறார், நம்மோடு பேச விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. அந்த உறவுக்காக அவர் ஏங்குகிறார். ஆமென். எத்தனையோ கோடி கோடியான தூதர்கள் உண்டு. அவர் எப்பொழுதும் புகழ்ந்து மட்டுமே பாடிக்கொண்டிருக்கிற தூதர்கள் உண்டு. இந்த தூதர்களுடைய புகழை எல்லாம் பார்க்கிலும், ஆமென், நம்முடைய உறவைத்தான் அவர் அதிகமாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் நாம் ஜெபிக்கிறோம். தேவனோடு உள்ள உறவு முதல் காரியம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு அல்ல, முதல் காரியம் என்னன்னா தேவனோடு உள்ள உறவு. ஹல்லேலூயா. ஜெபம் என்பது உறவு. ஜெபம் என்பது இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப், உறவு என்பதாகும். சில நேரத்தில் நமக்கு இப்படியாக கேள்விகள் வருகிறது, எதற்காக எல்லாம் நான் ஜெபிக்க வேண்டும்? சில நேரத்தில் நமக்கு தோணும், இதுக்காக கூடவா நான் ஜெபம் பண்ணணும், இதுக்காக கூட நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இதெல்லாம் சின்ன விஷயம் தான், அவருக்கு தெரியாமையா போயிடும் அப்படின்னு அநேக நேரத்தில் நாம் சிந்திக்கிறது உண்டு. ஆனால் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப்பியருக்கு எழுத நிருபம் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றை குறித்தும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டுமாம். ஆமென். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஆர்வமா, இப்படி யார் விரும்புவாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேசிக்கிறவங்க தான் விரும்புவாங்க. ஆமென். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டால் கூட போதும், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நாம் ஆராதிக்கிற தேவனும் அப்படித்தான். ஆமென். எல்லா விஷயத்தையும் விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பிரியமான ஒரு தேவன் பாருங்க. அதனால உங்கள் விஷயங்களை எதையுமே அவர்கிட்ட மறைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாத மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த விஷயம் உண்மையிலே ஆண்டவருக்கு பிரியமுள்ள விஷயமா இருக்காது. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமுள்ள விஷயமா இருந்தா நீங்க கண்டிப்பா அதை நீங்க என்ன செஞ்சிருவீங்க, சொல்லிடுவீங்க. எல்லாவற்றுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. சின்ன காரியமா இருக்கலாம், சின்ன காரியமா இருக்கலாம், ஆனா ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினால அது ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா, நம்ம தெரியப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக எப்படி ஜபம் செய்ய வேண்டும்? சில நேரம் ஜபம் நினச்சா நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், எடுத்த எடுப்பில் நமக்கு என்ன தேவையோ, ஆண்டவர் எனக்கு இது தேவை, வேலை தேவை, இவ்வளோ தேவை, அவ்வளோ தேவை, அந்த காரியங்கள் நடக்கணும், இந்த காரியங்கள் நடக்கணும், ஆண்டவர் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு, ஏதோ பேங்க்கில் போயிட்டு செக் எழுதி வாங்குற மாதிரி அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம வந்துடுறோம். பிரியமானவர்களே, ஜபம்ன்றது அது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு உறவு. உங்கள் அப்பாட்ட போய் பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுடைய காரியங்களாம் நீங்கள் சொல்லி அவர்கிட்ட நீங்கள் பேசி உறவு கொள்வது போல ஜபம்ன்றது ஒரு உறவு. உங்களுடைய நண்பர்களோடு எப்படி நீங்கள் அமர்ந்து அவர்களோடு அன்பாய் நீங்கள் பேசி கொண்டிருப்பது போலவே ஜபம் என்பது உறவு. பிரியமானவர்களே, இந்த ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், துதியோடு அமைந்திருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டுமாம்? துதியோடு அமைந்திருக்க வேண்டும். கொலோசியருக்கு எழுத நிருபம் 4:2 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 4:2, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்திலே விழித்திருங்கள். ஹல்லேலூயா. எப்படியா இடைவிடாமல் ஜபம் பண்ணணுமா? ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் எப்படி இருக்கணுமா? விழித்திருக்கணுமா. ஸ்தோத்திரத்துடன்னா என்ன? நன்றியுடன். ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு தான் ஜபம் பண்ண போகணும். ஜபத்தில் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட கரிஞ்சு கரிஞ்சு சில பேர் பாருங்கள், ரொம்ப
ரொம்ப ஆண்டவர்ல ஜெபம்னாலே ஏதோ அடிச்சு பிடிச்சு சண்டை போடுற மாதிரி தான். இல்லை பிரியமானவர்களே, ஜெபம்ன்றது ஆண்டவர்கிட்ட நன்றியோடு அவருடைய சமூகத்தில் போய், அப்பா நீங்கள் கடந்த நாட்கள் இதெல்லாம் எனக்கு செஞ்சுருக்கீங்கப்பா, இதெல்லாம் செஞ்சதுக்காக முதல்ல உமக்கு நன்றி, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி, இந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்ததுக்காக நன்றி, எல்லாவற்றை குறித்தும் நன்றி சொல்லிட்டு தான் நம்முடைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணுமா, தெரியப்படுத்தணும், ஜெபிக்கணும், சொல்லணும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அடுத்ததாக எப்படிப்பட்ட ஜெபம் கிரியை செய்யும். ஆமென். நிறைய நேரம் நீங்கள் நல்ல ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பல நாட்களாக சில காரியங்களுக்காக ஜெபித்துட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த காரியங்கள் நடந்த மாதிரியான ஒரு சைன், எந்த ஒரு அறிகுறியே இல்லாமல் இருக்கும். நிறைய காரியங்கள் அப்படி இருக்குது. அதனால் ஏன் என்னுடைய ஜெபம் கிரியை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். நிறைய பேர் இப்படிப்பட்ட கேள்வினாலே ஜெபிக்கிறத விட்டுறாங்க. நிறைய பேர் இப்படிப்பட்ட கேள்வினாலே, ஆமாம் ஜெபிச்சு என்ன நடந்துருச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளாக அவங்க என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. நாம் ஜெபிக்கிற ஜெபம் கிரியை செய்ய வேண்டும் என்றால் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஜெபம் இருதயத்திலிருந்து எழும்புகிற ஜெபமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா, இருதயத்திலிருந்து எழும்புகிற ஜெபமாக இருக்கணும். ஆமென். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1:12 15 வசனம் வரைக்கும் கூட வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்னால் மிகவும் மனக்லேசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவள் ஜெபித்து கொண்டிருந்தாள். ஆமென். ஜெபங்களிலே பல வித்தியாசமான ஜெபங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஜெபம் அப்படின்றதே ஒரு பொதுவான பேர், ஜெபம் அப்படின்றதே ஒரு பொதுவான பேர். இந்த ஜெபத்துக்குள்ளேயே வேத வாசிப்பு இருக்கலாம், இந்த ஜெபத்துக்குள்ளேயே பாடல் பாடுகிற வேலை இருக்கலாம், இந்த ஜெபத்துக்குள்ளேயே தியானிக்கிற வேலை இருக்கலாம், இந்த ஜெபத்துக்குள்ளேயே மன்றாடி ஜெபிக்கிற வேலை இருக்கலாம், இந்த ஜெபத்துக்குள்ளேயே போராடி ஜெபிக்கிற வேலை இருக்கலாம், இந்த ஜெபத்துக்குள்ளே பேசாமல் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியாக இருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்காக காத்திருக்கிறோமே அந்த நேரம் கூட இருக்கலாம். இந்த ஜெபம் என்பது பொதுவான வார்த்தை, ஆனால் இந்த பொதுவான இந்த வார்த்தைக்குள்ள பல வித்தியாசமான ரீதியில் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் வேதத்தில் நமக்கு உதாரணம் உண்டு. அப்படி பார்க்கும்போது அன்னால் எப்படி ஜெபிச்சாங்க அப்படின்னு சொன்னால், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவளுடைய சத்தமோ கேட்கப்படவில்லை. ஏன், அவள் இருதயத்திலிருந்து பேசினாலாம். அவள் இருதயத்திலிருந்து பேசினதுனால வெளியே சத்தம் என்ன செய்யலை, கேட்கலை. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரலோகம் உங்களுடைய ஜெபத்தால் அசைக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், பரலோகம் உங்கள் ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பூமியில் சத்தம் எழுப்புறதுனால பரலோகத்தில் கேட்கும்னு நினச்சிடக்கூடாது. பூமியில் சத்தம் எழுப்புறதுனாலும் பரலோகத்தில் கேட்கும், ஆனால் நம்முடைய நினைப்பு நிறைய நேரங்கள் அப்படி இருக்குது, ஒரு கத்தி ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டுருவார் போல் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் இருதயத்திற்குள்ளே இருந்து வந்துச்சுன்னா அது பூமியில் சத்தம் கம்மியாக இருக்கும், பரலோகத்தில் சத்தம் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் பூமியில் சத்தமாக இருக்கணுமா, பரலோகத்தில் சத்தமாக இருக்கணுமா? பரலோகத்தில் சத்தமாக இருக்கணும்னா நீங்கள் இருதயத்திலிருந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கிற கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அந்த ஜெபம் முத ஜெபம் வந்து உங்களை தொடணும். உங்களை தொடாத ஒரு ஜெபம் ஆண்டவரை தொட முடியாது. உங்களையே அந்த ஜெபம் அசைக்கலை, ஏதோ வேண்ட வெறுப்பா ஜெபிக்கிற மாதிரியா இருக்கு அந்த ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபம் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கிரியை செய்யும்? ஆமென். அன்னால் ஜெபித்தாள், அவள் மனக்லேசத்தோடு அவள் ஜெபித்தாள். அவள் ஜெபிக்கும் போது இருதயத்திலிருந்து ஜெபித்தாள், இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஆமென். அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு காரணமே அதுதான், இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ணா. ஸோ இப்படி ஜெபம் பண்ணுற ஜெபம் தான் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். இப்படி ஜெபம் பண்ணுற ஜெபத்தில் தான் கிரியைகள் வெளிப்படும். இவ்வளோ காலம் உங்கள் ஜெபத்தில் கிரியைகள் வெளிப்படலைன்னா இனிமேல் உங்கள் ஜெப நேரத்தில் இப்படி ஜெபிக்க நீங்கள் என்ன செய்யணும், முயற்சி எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா? ஹல்லேலூயா.
இந்த ஜெபத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ரீதியில ஜெப நேரங்கள் இருக்கலாம். ஆமென். ஒவ்வொருவரும் அவங்களுடைய ஏவுதலின் படி, அவங்களுடைய நேரத்தின் படி அவங்க ஜெபிக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நேரம் கிடைச்சாதான் ஜெபிக்கிறோம், ஜெபிப்பேன் அப்படின்ற ஒரு நிலையில தான் நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். யாரும் நேரம் எடுத்து என்ன செய்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. பிரியமானவர்களே, நிறைய காரியங்களுக்காக ப்ரோக்ராம்லாம் கட் பண்ணி அந்த காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஜெபத்திற்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறவங்கள நம்ம என்ன செய்யணும், மாறணும். நேரம் கிடைக்கும் போது தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ற நிலை மாறி, நான் ஜெபத்துக்காக நேரத்தை உருவாக்கி ஜெபிப்பேன் அப்படின்ற நிலைக்குள்ள நீங்க என்ன செய்யணும், இந்த வருஷத்தின் இறுதியில் கண்டிப்பாக வருகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அடுத்தது ரெண்டாவதாக, எப்படிப்பட்ட ஜெபம் கிரியை செய்யும்னா, கருத்தான ஜெபம் கிரியை செய்யும் என்று நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஜெபம் கிரியை செய்யுமா, கருத்தான ஜெபம் கிரியை செய்யும். வாசிக்கலாம் யாக்கோபு 5:17-18 தெரிந்த வசனங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். யாக்கோபு 5:17-18 வாசிக்கலாமா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எலியான்ற மனுஷனை பாருங்க, ரொம்ப ஒரு சாதாரணமான, நம்மை போல சாதாரணமான மனுஷன்தான், நம்மை போல பாடுகள் உள்ள கஷ்டங்கள் உள்ள மனுஷன்தான். ஏதோ வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதன்லாம் ஒன்றும் கிடையாது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்மளை மாதிரியே ஒரு மனுஷன்தான். ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப கருத்தாக ஜெபம் பண்ணினான்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மழை பெய்யாதபடிக்கு கருத்தோடு அவன் என்ன செஞ்சானா, ஜெபம் பண்ணினானா. எப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி மேல் அதிகாரம் கொண்டு ஜெபிக்க முடியும் என்பதை யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே இந்த வசனத்தில் நாம் வாசித்தபடி, எலியா என்பவன் நம்மை போல, ஜஸ்ட் லைக் அஸ், நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனால் இந்த மனுஷன் ஒரு இயற்கைக்கு மேல வல்லமை கொண்டு ஜெபிக்கிறத உங்களால் இந்த இடத்துல என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆமென். இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும், அதே நேரத்தில் கருத்தோடே ஜெபிக்க வேண்டும். எலியாவோட ஜெபத்தின் அந்த அந்த மெத்தடை பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே இந்த பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்தில் சொன்னது போல, ஆதி திருச்சபையார் ஜெபிக்கும் போது நேரம் முடிகிற வரைக்கும் ஜெபிக்க மாட்டாங்க, காரியம் முடிகிற வரைக்கும் ஜெபிப்பாங்க. எலியாட்ட இருந்த குணம் அதுதான், காரியம் முடிகிற வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் we have to pray. அது எவ்வளோ நேரம் ஆனாலும், எவ்வளோ சூழ்நிலைகள் ஆனாலும் தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக கிரியை செய்வார், பரலோகம் கிரியை செய்யும். ஆமென். எலியாவுடைய ஜெபம் மெத்தட் அதுதான். அவன் போய் முழங்கால் படிட்டு ரொம்ப தன்னை தாழ்த்தி அவன் ஜெபிக்க துவங்குறான் பாருங்க. தன்னுடைய நெத்தி முழங்கால படுகிற அளவுக்கு குனிந்து அவ்வளோ ஒரு உருக்கமாக ஆண்டவருக்கு முன்னாடி ஜெபிக்கிறான். ஏமேன். ஜெபிச்சுட்டு தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு அனுப்பி சொல்கிறான், போய் நீ வந்து அந்த சமுத்திர மார்க்கமாக பாரு, அங்கே ஏதாவது மேகம் ஏதாவது வருதா, மலை ஏதாவது வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை பார்த்தான், வரல, நீ இன்னும் போய் 7 தடவை பாருன்னு சொல்லியாச்சு. போய் அவன் பார்க்க போகிறான், 1 தடவை 2 தடவை. இது வரைக்கும் இவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கு, அது வரைக்கும் இவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கார். யூ ஹாவ் டு ப்ரே அன்டில் ரிசல்ட் கம்ஸ். நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக ஜெபத்தை என்ன செய்யாதீங்க, முடிக்காதீங்க. நோ, தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபிங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்குவார். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை மேகம் ஒன்றும் வரலை, ஒன்றும் மழை வர்ற மாதிரி சூழ்நிலை இல்லை அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொன்ன உடனே, ஒருவேளை எலியா ஜெபத்தை நிப்பாட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் பாருங்கள். வர வேண்டிய மேகம் வந்திருக்காமல் போயிருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் நீங்கள் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண சில நேரத்தில் நீங்கள் பாதியிலே விட்டுருவீங்க, உங்கள் பக்கத்தில் வரைக்கும் அந்த பதில் வந்துட்டு திரும்ப அப்படியே என்ன செஞ்சிடும், உங்களை விட்டு போயிடும். நான் உங்களை பயப்படுத்தலை, உண்மையை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் வரைக்கும் வரும் பதில்கள். ஆனால் நீங்கள் ஜெபத்தை குறைக்கும் போது, அல்லது அந்த ஜெபத்தை விட்டு கவன சிதறலுக்கு பண்ணும்போது, அந்த காரியத்திற்குரிய பதில்கள் அப்படியே என்ன செய்யும், மறைந்து 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 போகிறதை உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் சில காரியங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்காமவே இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையில சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுமா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊமை என்ன செய்கிறாரு,
புதிய ஏற்பாட்டில் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம ஜெபிக்கும் போது கிரியை நடக்கும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி செய்கிற ஜெபம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அடுத்ததாக நம்முடைய ஜெபம் கிரியை செய்ய வேண்டுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று, தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபம் பண்ணும். ஆமென். எலியா இப்போ ஜெபம் பண்ணார், மழை வரணும்னு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் வந்து தேவனுக்கு சித்தமானது, ஆண்டவருடைய திட்டம் அதுதான், மழை வரணும் அந்த நேரத்தில், ஆனால் ஜெபிச்சாதான் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் திட்டம் அறிந்து ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் அறிந்து ஜெபிக்கிறது முக்கியம். ஆண்டவர் எதை வேணாலும் தொடர்ந்து கேட்டால் தருவார் அப்படின்றதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை விருப்பப்பட்டுட்டு அதற்காக தொடர்ந்து அதுக்கு பின்னாடி ஜெபம் பண்ணிக்கிட்டே உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது, இட்ஸ் நாட் குட். அது சரியானதல்ல, அது சரியான முயற்சி அல்ல. தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என்னது என்பதை தெரிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 யோவான் 5:14 1 யோவான் 5:14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தம் முக்கியம், எல்லாத்தையும் கேட்கணும்னு இல்லை, அவருடைய சித்தம் முக்கியம். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறாராம், செவி கொடுக்கிறார். ஆமென். ஸோ ஜபம் மிகவும் முக்கியமானது. ஜபத்தினால்தான் சகலத்தையும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஸோ அதிகமாக நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம். பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். தினந்தோறும் நேரத்தை ஒதுக்கி, நேரத்தை செலவு பண்ணி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இடைவிடாமல் நாம் ஜெபிக்கணும். நிறைய காரியங்களை நாம் ஜெபத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஸோ ஜெபிக்க 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 நம் ஆண்டவரோடு நாம் இணைய முடியும். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆண்டவர் இந்த பூமியில் நமக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை நம்மால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஜெப ஆவியினால் நிரப்பும்படியாக ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஜெப ஆவியினால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தின் ஆவியினால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம் ஒரு சில நிமிடங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கேட்ட ஆண்டவர் வசனத்தின்படி அப்பா ஜெபிக்க 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 ஆண்டவர் ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெப ஆவியால் எங்களை நிரப்பும். ஆண்டவர் ஜெப மேகத்தினால் எங்களை நிரப்பும். ஜெப தூபத்தினால் எங்களை நிரப்பும். ஹோ சியாந்த கபரோ சியாந்தெலபா லீ கெட்டெலபா கோட்டோ சியாந்தே கெட்டெலபா ஓ ரிபானி மா கபபா சிக்கட்டலபா ரியாந்த கலபரி பலபரபலபரபலபரபா ஓ ஜெப ஆவி ஜெப ஆவி ஜெப ஆவி ஜெப ஆவினால் எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் மறுரூபமாகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப நேரம் மறுரூபமாகட்டும். ஆண்டவரே, அக்கினியாய் மாறட்டும். ஹல்லேலூயா. பற்றியறிகிற அக்கினியாய் மாறட்டும். ஹல்லேலூயா. பற்றியறிகிற அக்கினியாய் மாறட்டும். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபாவினால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜெப நேரங்கள் மறுரூபமாகட்டும். என்னுடைய ஜெப நேரங்கள் மறுரூபமாகட்டும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற விதங்கள் மறுரூபமாகட்டும். ஆண்டவரே, செத்த நிலையில் ஜெபிக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் மறுரூபமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து முடிக்கலாம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2021 ஆண்டவர் டிசம்பர் மாதத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. பரிசுத்தாவியானவரே, ஹல்லேலூயா. சாந்தல பகபரபல பரிசுத்தாவியானவரே, அப்பா ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால தேவன் பேசின சகல வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆண்டவரே, என் வீடு ஜெப வீடு, என் வீடு ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரமாகிய இந்த வீடு, ஆண்டவரே, எங்களுடைய சரீரமாகிய இந்த வீடு ஆண்டவரே ஜெப வீடாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஹல்லேலூயா ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக அவருடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக அவருடைய எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் செய்கிற தொழில்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் அவருடைய எதிர்பார்ப்புகளை தேவன் ஆண்டவருடைய சித்தம் விளங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுகபத்திரத்தோடு உடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபையில் ஆண்டவர் இருக்கிற ஆண்டவர் இந்த ஜெப நாட்களை தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே அதை எங்களுக்கும் ஆண்டவரே ஜனங்களுக்கும் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றித்தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த ஜெப நாட்களில் ஒரு விசேஷித்த தெய்வீக அக்கினி ஆண்டவரே இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் ஆண்டவரே விழுகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே பயங்கர வல்லமை இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே கடந்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய காதுகளினால் மாத்திரமல்ல எங்களுடைய கண்களினால் நாங்கள் அதை பார்க்க எங்களுக்கு தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக உம்முடைய பிரசன்னத்தினால தேவனுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்